வணக்கம், இது நம்மேறிவோம் சேனல். நான் உங்கள் மகி. உலகத்தில் பல பெண்களுக்கு பொம்மை மாதிரி காட்சி அளிக்கணும், இல்லை சில மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக பாபி அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல பெண்கள் முயற்சியும் செய்கிறாங்க, அதில் சிலர் வெற்றியும் பெறாங்க. அந்த மாதிரி 10 பெண்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்க்கலாம், வாங்க. அலோடியா கோசன்ஃபியா, நம்ம லிஸ்ட்டில் 10வது இடம் முடிச்சிருக்கேன். இவங்க 28 வயசு தான் ஆகுதான். இருந்தாலும் இவங்க ஒரு மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டி அப்படின்னே சொல்லலாங்க. ஃபிலிமேன்லேயே காசா ஃப்ளேயராக இருக்காங்களாம். சிங்கர், டிவி ரிப்போர்ட்டர், ஆக்டர், ஆர்ட்லேயும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களாம். ஃபேஷன் டிசைனிங், கேஜெட்டுகள் உருவாக்குறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, ஃபோட்டோகிராஃபி, பிஜேடிஏ பொம்மைகளின் உருவங்களை சேகரிச்சுட்டு இருக்காங்களாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பியானோ வாசிக்கிறது தானா? உண்மையிலேயே பல திறமைகளும் மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாகவும் இருப்பாங்களாம். பார்க்குறதுக்கு பாபி பொம்மை மாதிரி இருப்பாங்கன்னா பார்த்துக்கங்க. திறமையும் அழகு சேர்ந்த மொத்த உருவமாக காட்சியளிக்கிறாங்க இவங்க. லின் கிடோங், நம்ம லிஸ்ட்டில் 9வது இடம் வச்சுருக்க இவங்களை பற்றி எந்த தகவலுமே இணையதளத்தில் கூட இல்லையாங்க. இவங்களை பற்றி ஒரே ஃபோட்டோகிராஃப் மட்டும்தான் ஆதாரமாக இருக்கான். ஆனால் இவங்க உண்மையிலேயே பார்பிசாவில் சீனாவில் வசிச்சுட்டு இருக்காங்களாம். இவங்களை எல்லாருமே சிறிய டிராகன் பொன் அப்படின் தான் எல்லாருமே கூப்பிடுறாங்களாம். வீனஸ் பலர்மோ, நம்ம லிஸ்ட்டில் 8வது இடம் பிடிச்சிருக்க இவங்க வீனஸ் ஏஞ்சல் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியுமா? வயசு 19 ஆனாலும் யூடியூப்பே கட்டி ஆள்றாங்களாம். எப்படி பொம்மை மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி தான் 14 மில்லியன் வியூவர்ஸ் கேட்டிருக்காங்களாம். 2019 பலர்மோ ஐக்கான் ஒரு பாப் சாங்கை வெளியிட்டிருக்காங்க. அதோட அட்டைப்பகுதியில் கூட ஐ லவ் தட் அப்படிங்கிற வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். உலகத்திலேயே அதிகமாக இணையத்தில் தேடப்படுற உண்மையான பாபிகள் இவங்க தானா? லிலி கோல், நம்ம லிஸ்ட்டில் 7வது இடம் முடிச்சிருக்க இவங்க எப்பயுமே தன்னை பாபிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டதே கிடையாதான். பார்க்குற எல்லாருக்குமே இவங்களை பார்க்கும்போது ஒரு பாபிகளை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துட்டு தான் இருக்கான், குறிப்பிட்டு தான் இருப்பாங்களாம். இவங்க ஒரு வெற்றிகரமான மாடலும் கூட, ஆக்டராகவும் இருக்காங்க. இளவயதிலேயே ஒரு ஃபேமஸான மாடலாகவும் ஆயிட்டாங்க. இப்போ பல பெரிய பட்ஜெட் படங்கள்லையும் நடிச்சிட்ருக்காங்க. லில்லி ஹோல் ஒரு நாள் ஒப்பனை கூட போட்டது கிடையாதான் பொம்மை மாதிரி காட்சியளிக்க, ஆனால் பார்க்குறதுக்கு ரியல் பாபி மாதிரியே வாழ்கிற பெண். அலினா கோவாலேஸ்காயா, நம்ம லிஸ்ட்டில் 6வது இடம் பிடிச்சிருக்க இவங்க உக்ரைனை சேர்ந்தவங்க. பல பெண்கள் பாபி மாலை தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க இயற்கையிலேயே பாபி மாதிரி தான் இருக்காங்களாம். சிறிய மூக்கு, பெரிய கண்கள், சிறிய குண்டான உதடு, அழகும் சிலை அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நெருக்கமாகவே பாபியை ஒத்துருக்காங்களாம். உலகிலேயே பல பெண்களுக்கு மத்தியில் இயற்கையிலேயே பாபி மாதிரி இருக்கிறவங்க இவங்க தான். தன்னோட முடியை தங்க நேரத்தில் மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் உடலை பராமரிக்கிறதுலையும் மூலமாக பாபி மாதிரியே தெரியறதுனால பலரும் இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் மாற்றிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனாலும் இவங்க இயற்கையிலேயே பாபி மாதிரி தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க நெருக்கமாக இருந்தவங்களே குறிப்பிட்றாங்களாம். டக்கோட்டா ரோஸ், நம்ம லிஸ்ட்டில் 5வது இடம் முடிச்சிருக்க இவங்க பிரபலமாகவே நீங்கள் எல்லாருமே ப்ரௌசரில் பார்த்த பெண் தான் இவங்க. சிலர் இவங்களை மேக்கப் அதிகமாக போட்டு இவங்களோட தோற்றத்தை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சில மக்கள் இவங்களை வெறுக்கவும் செய்கிறாங்களாம், என்ன காரணம்னே தெரியல. இந்த ஒரு காரணத்தினாலேயும் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை பொம்மை மாதிரி தத்ரூபமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் தன்னோட மேக்கப் மூலமாக இவங்க தோற்ற அம்சத்தை மாற்றிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. எது எப்படி இருந்தாலும் பாபிகள் அப்படிங்கிறதுல இவங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க. சார்லஸ் லெட் ஹேமத்மன், நம்ம லிஸ்ட்டில் 4வது இடம் பிடிச்சிருக்க இவங்க பாபிகள் சேகரிக்கிறதுல கொள்ள பிரியமாக இவங்களுக்கு. குழந்தை பருவத்தில் இருந்தே டால்ஸ்னால் ரொம்ப இஷ்டமாம், அதுவும் குறிப்பாக பாபினா ரொம்ப பிடிக்குமாம். அதுக்காகவே அவங்க பாபி மாதிரி மாறணும் அப்படின்னு பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக ஆயிரக்கணக்கான டாலர் செலவிட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. எது எப்படியோ அவங்க நினச்ச மாதிரியே பாபிகளாகவும் மாறிட்டாங்க. வாங் சியாங் யூன், நம்ம லிஸ்ட்டில் 3வது இடம் பிடிச்சிருக்க இவங்க. இவங்களை பார்க்குறதுக்கு பாபிகள் மாதிரி இருந்தாலும் பலரும் இவங்களை நம்பலையாம். இணையத்தில் அவங்க வெளியிடுற ஃபோட்டோ எல்லாமே ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணது அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க ரியல் பாபிடால் தான். ஏஞ்சலிகா குணாவா, நம்ம லிஸ்ட்டில் 2வது இடம் பிடிச்சிருக்க இவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க.
இவங்க இயற்கையாகவே பாபிகள் மாதிரி தான் இருப்பாங்களாம். இந்த லுக்குக்காகவே பிரபலமும் அடைஞ்சிருக்காங்க. இவங்க தோற்றத்தை ஃபேஸ்புக்கில் பார்த்தவங்க தான் ரொம்ப பிரபலப்படுத்தியிருக்காங்க. இவங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து சில ஃபாலோவர்ஸ் தான் இவங்கள பிரபலப்படுத்தினதும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வளோரியா லுக்யானோவா நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் எடுத்த பிடிச்சிருக்க இவங்க உக்ரேனிய அழகி. பாபி கேர்ளோட ரியல் தோற்றம்னா இவங்கள தான் குறிப்பிடுறாங்க. இயற்கையாகவே இவங்களுக்கு க்ரீன் கலரில் தான் ஐஸ் இருக்குமா, அதுக்கு மேலே மெருகேற்றுறதுக்காக கான்டாக்ட் லென்ஸையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்பகங்களை மட்டுமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றிருக்காங்க. மற்றபடி உடலோட தோற்றம் முக்காவாசி இயற்கையாகவே உருவானது தான் அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க. தினமும் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாகவும் சிறந்த உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாகவும் இன்னும் அவங்க பாபிகளாகவே மெருகேறியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்த பாபிகள் பெண்களையே உங்களை யார் கவர்ந்தா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோவை ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.